கருத்துக்களை வைத்திருக்கிறார்.
இதனால குடியினவர்கள் மிக பெரிய ஆயுதங்களை சென்றிருக்கிறார். அதிலே வேதம் என்பதற்கு ஆதரவான கடந்த காலத்துடைய தலைவர்களையும் அதற்கு எதிரான கருத்து வைத்திருப்பவர்களையும் அவர்கள் மிக பெரிய பட்டியலை எடுத்திருக்கிறார். பட்டியல் மிக நீளமானது. குறிப்பாக வரிமையிலிருந்து பாரதியார், சிற்பவனா பவானந்தர், ஹரிநாம சுப்பிரமணியன், சங்கராச்சாரி இவர்களெல்லாம் வேதத்தை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்கிற கருத்தை தனித்தனியாக பதிவு செய்திருக்கிறார். 384 பக்கங்கள் கொண்ட அந்த நூலிலே ஒவ்வொருவருடைய கருத்து நம்ம எங்க நேரம் கிடைக்காத ஒரே தொகுப்பாக அயோத்திதாச பண்டிதர், ராமலிங்க அடிகளார், மறைமலை அடிகள், அம்பேத்கர், தேவி பிரசாத் சட்டோபாத்தியாயி, நம்பூதிரிபார், தேவநேய பாவாணர், பிரிஜிதரனார், குருபிக்கரவை வேடு, ரோமியா தாக்கர், குணா, வீரமணி, குமரிமிதன், இத்தனை பேருடைய கருத்துக்களை ஒவ்வொரு சாப்பிடராக போட்டு ஒட்டுமொத்த இன்னல்களுக்கும் இந்த வேதத்தை ஒட்டியேதான் அத்தனை செய்திகளும் இந்த மக்கள் மத்தியிலே இவர்கள் மனதிலே இவர்களுடைய எண்ணத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. இதை கடந்து செல்ல வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? வெறுமனே பாரம்பரியம் பேசிக் கொண்டிருந்தால் முடியுமா? பாரம்பரியம் பேரு, வரலாறு பேரு. வரலாறு நாம் தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று. ஆனால் நாம் வீரம் பரம்பரை என்று சொல்லிக்கொண்டு பாரம்பரியம் என்று பேசினால் என்னை சாதிப்பது சாதி இல்லாமல் பாரம்பரியம் பேச முடியாது. ஆனால் வரலாறு என்பது வரலாறு இங்கே இல்லை. அரசர்களுடைய வரலாறு மட்டும் லேசாக வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள் எழுதியிருக்கிறார்கள். மக்களுடைய வரலாறு இங்கு பதிவு செய்யப்படவில்லை. இந்த அளவுக்கு இன்றைக்கு புலினவர்கள் ஒரு முனைப்பான விஷயத்தில் இந்த உண்மையான தேச விடுதலை வேண்டும் என்று சொன்னால் நாம் எதையெல்லாம் உண்மையிலே தெரிந்திருக்க வேண்டும் என்பதை வெகு முனைப்பாக நாம் முன்வைத்திருக்கிறார்களே. நான் இதை கோவையில் 1978 முதன் முறையாக ஐயா பாவலரையர் அவர்களை சந்தித்தேன். இதே கோவையிலே தோழர் சித்தலைப்பனார் அவர்களுடைய அறிமுகத்தோடு நான் அவர்களை சந்தித்தேன். அந்த 75 காலகட்டங்களிலே தான் உண்மையிலே தமிழ் ஈழத்திலே ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கான தயாரிப்புகள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அதை ஒட்டிய தமிழ்நாட்டிலும் சில விளைவுகளை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்கிற அந்த நோக்கங்களை எல்லாம் நாம் அப்பொழுது தெரிந்து கொள்ளும். அதே போல அன்றைக்கு தனித்தமிழ் இயக்கம் என்கிற அதில் மிகவும் ஆர்வம் கொண்டு ஏறத்தாழ திராவிட முன்னேற்ற கழக அரசு 1977 ஜூனிலே தமிழ்நாட்டிலே கலைக்கப்படுகிறது. அதற்கு முன்பு அழித்து உடைத்து விடுவார்கள் என்று சொல்லி பயப்படுத்தி எல்லோரும் மாற்ற
அப்பொழுதுதான் நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருந்தேன். அப்ப காபி என்ன சொல்றீங்க? அப்ப ஒவ்வொரு சொன்னாங்க, ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன தமிழ் சொல்றது. நீங்கள்லாம் இவர்கள் மக்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கு பார்க்கத்தால் உருவாக்கப்பட்டு இந்த மக்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறார். அது தமிழர் என்கிற அந்த உணர்வோ, தமிழர் என்கிற அந்த தோட்டமோ எந்த வகையில் காணக்கூடிய அப்பொழுதுதான் தனித்தமிழ் இயக்கம் என்கிற அந்த இயக்கத்தில் பெரியவர்களை உருவாக்கிக் கொண்டு தூய தமிழ் தான் நாம் பேச வேண்டும், எழுதுவதும் தூய தமிழ் தான் எழுத வேண்டும். இதையெல்லாம் நான் அணிந்து கொடுக்கும் போது அரசு பணி எனக்கு கிடைத்துவிட்டது. போக்குவரத்து அங்கே உள்ளே போனால் அங்கே போக்குவரத்து எல்லாம் ஆங்கிலம் தமிழ் இந்த மாதிரி இருக்கும், அது தமிழே கிடையாது. எழுத அங்கே உள்ளே போய் தூய தமிழில் அந்த குறிப்புகளை எழுதார். அதோடு அந்த பெரியாருடைய சீடிருந்த எழுத்துக்களையும் சேர்ந்து எழுதினேன். பெரிய பிரச்சனை ஆங்கிலத்தில் எழுதுவதில்லை, தமிழ் தான் எழுதுவது. தூய தமிழாக அந்த சொல்லை அவர் புரியாது. மாதம் முடிந்த பிறகு ஊதியம் கையெழுத்து போட என்று சொன்னார்கள். தமிழில் கையெழுத்து போட்ட ஊதியம் வழங்க முடியாது என்று சொன்னார்கள். இது எழுபத்தாறு தமிழ்ல கையெழுத்து போட்ட சம்பளம் கிடையாது. எனக்கு அது ஒரு கையெழுப்பு மட்டும்தான் தெரியும், என் நாங்களுக்கு எனக்கு கையெழுப்புமே கிடையாது என்று சொல்லும்போது அது ஒரு பெரிய அது ஒரு இப்படியெல்லாம் ஒரு காலத்திலே ஒரு இயக்கம் நடந்தது. அதற்கு பாவலரே அவர்கள் கோவையிலே அவரை சந்தித்த பிறகு மீண்டும் அவரை சென்னையிலே போய் சந்தித்து அவரோடு உரையாடுகிற மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு அன்றைக்கு கிடைத்தது. அவர் உண்மையில ஆச்சரியப்பட்டார். நீங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டார். நான் விவரங்களை சொன்னேன். இந்த பிரிவிலிருந்து வர நீங்கள் தரவும் எப்படி ஒரு ஆர்வமாக இடைவெளி என்பது மிகப்பெரிய
ஒழிப்பதற்காக ஒரு அமைப்பை இன்றைக்கு நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அது ஒட்டுமொத்த தாங்கள் விடுதலைக்கு அது பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் அந்த அமைப்பு தொடங்கப்பட்டது. ஆனால் நம்மை தமிழர்களே இல்லை என்று சொல்லும்போது நாம் என்ன செய்வது? எப்படி இந்த மக்களை அணிந்திருக்கிறது? நீ தமிழன் கிடையாது, கிழக்கு வந்தே என்று சொல்லி ஒரே வார்த்தையை சொல்லி கொடுத்து அதெல்லாம் தீர்வு கொள்வதற்காக நீங்க தொழில் அமைதியாக ஆனால் வலுவாக கட்டமைக்கிற நிகழ்வுகள் செய்திகள் என்பது ஒரு எளிதாக பார்க்கப்பட முடியாது. குடும்பமே இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்காக தங்களை ஈகம் செய்திருக்கிறார்கள் என்று இன்னும் அந்த செய்தி கூட இந்த மக்களுக்கு தெரியவில்லை. கொஞ்சம் பேர் மட்டும் தெரியும். இந்த சூழ்நிலையிலே இது ஒரு தேவையான ஒரு நூலை இன்றைக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். வேதவெளி என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டில அந்த வேதங்களினால் அதற்கு பிறகு வந்த வர்ண சாதி முறைகளினால் என்னென்ன கொடுமைகள் நடந்தது என்று பார்க்கும்போது அந்த கொடுமைகள் மிக ஆழமாக ஓடிப்போயிருக்கிறது. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க சமீபத்திலே உங்களுக்கு மதுரை பேரறிவுடைய சத்தையூர் என்கிற பொருளே ஒரு தீண்டாமை சூழலத்தில் உருவாக்கப்பட்டது. இது யாருக்கும் எப்படி நடந்தது? வரையர்களுக்கும் சக்கீரர்களுக்கும் நடக்கிற பிரச்சனை. தீண்டாமை சுவரை கட்டியவர்கள் வரையர்கள், அதில் பாதிக்கப்பட்டவர்கள் சக்கீரர்கள். அழுக்கப்பட்ட மூட்டையிலே அடி மூட்டையிலே என்றான் ஒருவன். அது இந்தியா
அப்ப பார்ப்பனியத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்ல, பார்ப்பனியத்தையும் ஒழித்தாலே சாதி ஒழிந்துவிடும். சாதி ஒழிந்த பிறகுதான் தேச விடுதலை என்று சொன்னால் சரியா இல்ல, ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடத்துவதா என்று கேள்வி. இன்றைக்கு உண்மையிலே இந்த சமூக வலைதளங்களில் தேச விடுதலை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சமூக வலைதளங்கள் இல்லாமல் யாரும் பேசிக்கவே முடியாது. கூட்டங்களை நடத்த விட வரப்பட்டார்கள். புரிந்து இளைஞர்கள் அதை புரிந்து கொண்டு வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா நாடு அல்ல, இந்த அடிமைகள் சிறையில் பிடிக்கப்பட்டிருக்கிறதான். ராமகிருஷ்ணன் சொன்னது போல சர்க்கஸ் நம்முடைய இளைஞர்கள் ஆற்றிருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உலகம் முழுவதும் இருக்கிற 10 கோடி தமிழர்கள் தமிழ்நாட்டை தவிர வெளியே இருக்கிற எல்லா தமிழர்களும் தமிழ்நாட்டு தமிழரை தமிழாகவே ஏற்றுக்கொள்வதில்லை என்று நமக்கு தெரியுமா? ஆனால் எந்த பயனும் நீதிபதி எங்கே கிடையாது. எப்படி எங்கே நீதி கிடைக்கும்? அவர்கள்
நிச்சயமாக நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அது நீண்ட நாட்களாக அது மிக விரைவில்